அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 152. இன்றைய நிகழ்விலே இரண்டு மாணவர்கள் பேச வருகிறார்கள். சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியினுடைய மாணவர் திரு அருள் டேவிட் அவர்கள், மற்றொரு மாணவர் செல்வன் தீபக். அருள் டேவிட் அவர்கள் இளநிலை கணிப்பொறியியல் துறையை சார்ந்தவர். இருந்தாலும் தமிழ் மீது அவருக்கு ஆழ்ந்த பற்று, அகன்ற பற்று, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கவிதை எழுதுவதிலும் சிறுகதை எழுதுவதிலும் தனக்கு மிகுந்த விருப்பம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இளம் படைப்பாளர்களை இன்றைய சமூகம் வரவேற்று கௌரவம் செய்வது என்பது மிகப்பெரிய சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கும். அருள் டேவிட் அவர்களும் நல்ல படைப்பாளராக வருவார்கள். கரிசல் இலக்கியத்திலே ஒரு சிறந்த படைப்பாளராக வந்தால் கரிசல் மண்ணுக்கும் நமக்கும் பெருமையாக இருக்கும். தொடர்ச்சியாக புத்தகங்களை வாசிப்பதிலும் கொண்டு சேர்ப்பதிலும் மாணவர்கள் அல்லது தன்னுடைய நண்பர்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. எனவே அருள் டேவிட் அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக மாணவர் தீபக், செல்வன் தீபக் அவர்கள் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியிலே இளநிலை விளங்கிய மாணவர். இரண்டு மாணவர்களுமே பகுதி தமிழ் பயிலக்கூடிய மாணவர்கள். தீபக்கிற்கு எப்பொழுதுமே புத்தகம் வாசிப்பதும், குறிப்பாக ஹைக்கு கவிதைகளை வாசிப்பதும் சிறுகதைகளை வாசிப்பதும் அவருடைய பெரும் பொழுதுபோக்காக இருக்கிறது. தன்னை வாசிப்பிற்கு ஈர்த்து வந்த இரண்டு படைப்பாளர்கள் என்று அவர் ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களையும், கரிசல் இலக்கியத்தினுடைய முன்னத்தியர் என்று சொல்லக்கூடிய கீரா அவர்களையும் குறிப்பிடுகின்றார். இவரும் வருங்காலத்தில் வளமான எழுத்தாளராக வருவார் என்பதிலே சற்று மையம் இல்லை. எனக்கு இரண்டு மாணவர்களையும் சமீபத்திலே நாங்கள் விருதுநகரிலே நடைபெற்ற புத்தக திருவிழாவிலே பார்த்தோம். புத்தக திருவிழாவிலே புத்தக திறனாய்வு குறித்து அருமையாக பேசினார்கள் இரண்டு மாணவர்களுமே. ஒரு மாணவருக்கு பரிசு கிடைத்தது, இன்னொரு மாணவர் 3 நிமிடம் பேசியதால் கால எல்லையை ஒட்டி பரிசு கிடைக்கவில்லை. மற்றபடி இரண்டு மாணவர்களும் அந்த மேடையிலே ஏறிக்கொண்டு அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்த விதம் என்பது இன்னும் கூட அந்த அவர்கள் பேசிய விதமும் அந்த புத்தக கருத்துக்களை கொண்டு சேர்த்த விதமும் அரங்கிலே பெருத்த கரவொலியை பெற்றதும் கூட இன்னும் எனக்கு மீண்டும் மீண்டும் காதிற்குள்ளும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. தீபக் அவர்கள் ஜெயகாந்தனுடைய சில மனிதர்கள் நூலை குறித்து பேசினார். அருள் டேவிட் அவர்கள் திருடன் மணியம்பிள்ளை குறித்து பேசினார். இருவரினுடைய தமிழுமே கேட்க கேட்க அவ்வளவு இனிமையாக இருந்தது. எனவே அந்த மாணவர்களை அழைத்தவுடன் வருகிறோம் என்று இசைந்தார்கள். இந்த இரண்டு மாணவர்களையும் பேராசிரியர் அவர்கள், தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் தனுஜா அவர்கள் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி எங்களிடம் கொடுத்தார்கள். எனவே பேராசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே வளரும் தலைமுறையை சார்ந்த வருங்கால படைப்பாளர்களாக மலர இருக்கக்கூடிய செல்வன் அருள் டேவிட் அவர்களையும் செல்வன் தீபக் அவர்களையும் நாங்கள் இந்த அவையிலே மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ஜி ஆர் இந்துகோபன் அவர்கள் எழுதியுள்ள திருடன் மணியன் பிள்ளை அவர்களினுடைய வாழ்க்கை குறித்த அந்த நூல். அந்த நூல் குறித்து பேசுவதற்கு இரண்டு மாணவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் இளநிலை கணிப்பொறி அறிவியல் 1ஆம் ஆண்டு மாணவர் செல்வன் அ அருள் டேவிட் அவர்களும், இளநிலை விலங்கியல் 1ஆம் ஆண்டு மாணவர் செல்வன் சி தீபக் அவர்களும் பேச உள்ளார்கள். அவர்கள் இருவரையும் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா துவங்கலாமா? துவங்கலாம். ஆன்ற தமிழ் அருங்குணத்திலே மிதந்து தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த காலம் முதல் ஈன்ற மனையரசும் இல்லாத்தால் பெற்ற பிள்ளையும் யாவும் மறந்து அயலுலகத்தை தமிழ் வளர்த்து அந்த வண்ண தமிழர்களை தொட்டு வணங்கியே என்னுடைய உரையையும் துவங்குகிறேன். நான் இன்று முதலாக நான் சொல்லி ஆரம்பிக்கவிருப்பது என்னவென்றால் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை என்றே கூறுவேன். ஏனென்றால் இந்தைய கால இளைஞர்களுடைய வாழ்க்கை எங்கு எப்படி செல்கிறது என்று வரலாற்று அறிஞர்களால் கூட கணிக்க முடியவில்லை. ஆனால் நீங்க மட்டும் 2 பேர் எதுக்காக இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் நான் காரணம் கூறுவேன். ஒரு நூலகத்திற்குள்ளே நுழைந்து பார், அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் நீ எவ்வளவு முட்டாள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு நானே செவிட்டடி கொடுத்தது போல் ஒரு எண்ணம் என் மனதில். ஒரு நிஜமாவே பாத்துக்கங்களேன், ஒரு நூலகத்துக்குள்ள போறோம், நமக்கும் சிந்தனை இருக்கு, எல்லாருக்கும் சிந்தனை இருக்கு.
ஆனால் மற்றவர்கள் அந்த சிந்தனையை இந்த புத்தகம் என்கின்ற ஒரு கிடங்கில் கொட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ற நமக்கு ஒரு சிந்தனை இல்லாம தானே நாம இப்படி இருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது, அந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பல புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் தான் என்னுடைய கண்ணில் தவறுதலாகப்பட்ட புத்தகம் என்றே நான் இந்த திருடன் மணியின் பிள்ளையை கூறுவேன். என்ன இது திருடன் பற்றி திருடன் போட்டிருக்காங்களே, வேற ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைக்காதா என்று சொன்ன மாதிரி அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு திருடனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இது முழுவதும் என்றே நான் கூறுவேன். கண்டிப்பாக ஒரு திருடனுடைய வீட்டை கிண்டினால் என்ன வரும், மங்களக்காரனின் வீட்டை கிண்டினால் தலைமுடிதானே வரும். அது போல இந்த திருடனுடைய வாழ்க்கையை கிளற கிளற திருட்டு சம்பவங்கள் மாறனுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்ய தகவல்களையும் தான் இதில் வகித்துள்ளனர். பல எண்ணற்ற கவிஞர்களின் களை கட்டிய கற்பனை திறன்கள் பல இருக்க, எதற்காக ஜி இந்துகோபன் எழுதிய இந்த புத்தகம் 2018 சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன் எனக்கு அளவு கடந்த இதாகவே இருந்தது என்றுதான் நான் கூறுவேன். கண்டிப்பாக ஜி ஆர் இந்துகோபனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மலையாளத்தில் பல மொழிபெயர்ப்ப நூல்களை எழுதிய ஒரு உன்னதமான மனிதர். அவர் 1977 கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் தான் பிறந்தார். கரெக்டா சொல்லணும், ரவிபுரம் வாழ்ந்துகளில் பிறந்தவர். திருவனந்தபுரம் மலையாள மனோராமா நாளிதழில் முதுகலை உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இன்றளவும் பணியாற்றி வருகிறார். உங்கள் பல பேருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், ஏனென்றால் இந்த குழுவில் வந்திருக்கின்ற பலர் பல அறிஞர்களாக இருக்கின்றனர். பூமி மயானம், மணல் ஜீவிகள், கொடி அடையாளம், என் முதலாளி 100% முதலை, வெள்ளி ஆந்தை எனும் நாவல்களும், பெண் குழந்தை, ஒற்றைக்கால் பிணம் எனும் குறு நாவல்களும், இருட்டு பத்திரிகையாசிரியர், இரவில் ஆட்டோவில் ஒருவன் என்ற பல சிறுகதைகளும் இவர் எழுதியுள்ளார். பல திரைப்படங்களிலும் இந்த புத்தகத்தின் ஆசிரியரான இந்துகோபன் பணியாற்றியிருக்கிறார். எண்ணற்ற விருது சொல்வதற்கு அடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். கேரள திரைப்பட விருது, ஜேலி பவுண்டேஷன் விருது, குங்கும நாவல் விருது, அபுதச அமுதாபி சக்தி விருது, ஆசான் விருது என பல விருதுகளை தனதாக்கியவர். ஆனா என்னதா இருந்தாலும் அவர் ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம நான் அந்த புத்தகத்தை படித்து உங்கள் முன் நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு என்ன மலையாளமா தெரியும், நம்மால் தமிழ் எழுதியதான நம்மளுக்கு ஒரு மரியாதையை தராம எப்படி இந்த கூட்டம் நிறைவு பெறும். அதனால்தான் நம்ம இந்த தமிழ் அழகா மொழிபெயர்ப்பு குறித்து அந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர் நம்ம ஆளான தமிழ்நாட்டுக்காரரான குளத்தூர் யூசப் என்கின்றவர். குமரி மாவட்டம் குளச்சலில் பிறந்தவர். தற்போது நாகர்கோவிலில் வசித்து வருகிறார். வைக்கம் முகமது பஷீரின் படைப்புகள் உட்பட்ட 30 நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். செம்மொழி திறனாய்வு மத்திய நிறுவனத்திற்கான நாளடியார் அறநூலை மலையாளத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார். மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது என்ற மொழிபெயர்ப்புகளுக்கான பல விருதுகளை தனதாக்கியுள்ளார். இப்பேற்பட்ட இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கே ஒரு தனி நன்றியை இந்த குழுவிற்கு நான் சொல்ல வேண்டும். இதுபோன்றே இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி முன்னுரையையும் இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களையும் சொல்வதற்கு நண்பர் தீபக் அவர்கள் வருகிறார். 10 பறவைகளோடு பழகினால் நீங்கள் ஒரு பறவையாக மாறிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகினால் நீங்கள் ஒரு நதியாகவும் மாறிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்கிற ஐயா ஈரோடு தமிழன்பனினுடைய வரிகளை இந்த அவையிலே முன்னிறுத்தி நண்பர் மிக அருமையான ஒரு அறிமுகத்தை நூல் குறித்து கொடுத்தார். எழுத்தாளர் குறித்து, மொழிபெயர்ப்பாளர் குறித்து நிறைய அறிமுகங்களை சொன்னார். நண்பரோடு தொடர்வதில் மகிழ்ச்சி. இந்த நூல் குறித்தான ஒரு முன்னுரைய ஒரு 2-3 நிமிடங்கள்ல சொல்லி தொடர்ந்து விரிவான கருத்துக்களை பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்த நூல் குறித்து ஒரு வாசகனாக நான் என்னுடைய முன்னுரையை சொல்வதற்கு முன்னாடி, இந்த நூல்ல எழுத்தாளரும் இந்த நூலுக்கு உரியவருமான திருடன் மணியன் பிள்ளையும் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் குளச்சல் யூசுப் ஐயாவும் ஒரு முன்னுரையை எழுதியிருக்கிறாங்க. பெரும்பாலும் பல நூல்களுடைய முன்னுரையே அந்த நூல் குறித்தான ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு ஏற்படுத்தும். நிறைய எழுத்தாளர்கள் முன்னுரைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கீரா ஐயாவெல்லாம் தன்னுடைய சொந்த படைப்புகளுக்கு முன்னுரையெல்லாம் எழுதுவதில்லை. மிக சில படைப்புகளுக்கு மட்டும்தான் அவர் முன்னுரை எழுதியிருப்பார். அதுபோல முன்னுரை என்பது ஒரு நூலினுடைய ஆகச்சிறந்த ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு வழியாக நாம் இந்த முன்னுரையை பார்க்கலாம். அந்த வகையில இன்றைக்கு இந்த திருடன் மணியன் பிள்ளை என்கிற இந்த நூல் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மணியன் பிள்ளை என்கிற ஒரு திருடரினுடைய தன் வரலாற்று நூல். அவர் தன்னுடைய கதையை சொல்வது மாதிரியாகத்தான் இதனுடைய நூலினுடைய போக்கு அமைந்திருக்கும். ஆனால் இதை எழுதியது
ஆசிரியர் ஜி ஆர் இந்துகோபன். ஆக இது சுயசரிதை என்று சொல்வதை விட தன் வரலாற்று நூல் என்று நாம் அதற்கு பெயர் கொடுத்தால் மிக கணக்கச்சிதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு திறனுடைய வரலாற்றை ஏன் நாம் படிக்க வேண்டும், அதில் என்ன பெரிதாக இருந்துவிட போகிறது என்கிற ஒரு அடிப்படையான கேள்விதான் நமக்கு எல்லாம் எழும். ஆக இன்றைக்கு நிறைய பேருனுடைய வரலாறு கிடைக்காமலேயே நமக்கு மறைந்து போயிருக்கிறது. எத்தனையோ பேருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சுயசரிதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காந்திஜியினுடைய சுயசரிதையும் ஐயா கலாமினுடைய சுயசரிதையும் பெரிதும் பேசப்பட்டு பெரும்பாலானவர்கள் படிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுயசரிதையாக இருக்கிறது. அந்த வகையில இப்படியான வரிசைகளை நிறைய நூல்களை நாம சுட்டி காட்டினாலும் கூட நிறைய பேரினுடைய வரலாறு இன்றைக்கு தேவைப்படுகிற ஒன்று, தேடப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எஸ்ரா ஐயா கூட தன்னுடைய ஒரு கட்டுரையில சொல்லியிருப்பாரு, எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்களுடைய படைப்புகளை இன்றைக்கு வானவளாகி அவர்களை நம்ம போற்றிட்டு இருக்கிறோம், நிறைய பேசிட்டு இருக்கிறோம், அவருடைய படைப்புகளை இளைய தலைமுறைக்கு முன்னால் நிறுத்திட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த எழுத்தாளர் பற்றிய ஒரு வரலாறு நாம் தேடினால் அது இல்லை அப்படிங்கிறது தான் விடையாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த திருடன் மணியன் பிள்ளையினுடைய வரலாறு என்பது நிச்சயமாக தேவைப்படுகிற ஒன்றுதான் அப்படின்னு இந்த நூலை வாசித்த வாசகனாக நான் இதை சொல்லுகிறேன். இந்த நூலை பற்றி ஒரு அறிமுகம் அப்படின்னா, 88 தலைப்புகள் கொண்ட ஒரு பெரிய புத்தகம் தான், 580 பக்கங்கள் கொண்டது, காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டது. இதெல்லாம் நாம சொன்னாலும் கூட 2013 முதல் பதிப்பு வந்து நிறைய விற்பனையான ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். 2022 9 பதிப்புகள் வெளிவந்து வாசகர் உலகத்துல பெரிதும் வரவேற்பு பெற்ற ஒரு தன் வரலாற்று நூல் இந்த நூல். நண்பர் சொன்ன மாதிரி 2018 தமிழ்ல மொழிபெயர்த்ததற்கான சாகித்ய அகாதமி விருதையும் இந்த நூல் பெற்றிருக்கிறது. இந்த நூலினுடைய முன்னுரை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். எப்படி அது முக்கியத்துவம் வாய்ந்தது, என்ன அதுல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த நூலுக்கு உரியவரான கே மணியன் பிள்ளை ரொம்ப சில வரிகளை எழுதியிருப்பாரு. அந்த வரிகள் இதுவரைக்கும் எந்த ஒரு புத்தகத்துல அப்படியான முன்னுரையை எந்த ஒரு வாசகரும் படித்திருக்க முடியாத ஒரு முன்னுரையாக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, இந்த புத்தகத்துல என்னுடைய வாழ்க்கையை கீறி பிளந்து உப்பிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய வேதனைகள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதை சுவைத்து விட்டு ரசித்து விட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் விற்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு திருடனுக்கே உரிய பாணியில ஒரு எச்சரிக்கையோடு அந்த முன்னுரையை அணுகியிருப்பாரு. அது உண்மையிலேயே அது இந்த முன்னுரையை படிக்கிற போது ஒரு வாசகனுக்கு ஏற்படுகிற உணர்ச்சி அப்படிங்கிறது அது கிரகிக்க முடியாத ஒரு உணர்ச்சி. அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்லியிருப்பாரு, ஒரு கள்ளனினுடைய நூலை களவாட கூடாது என்று மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறேன் அந்த முன்னுரையை நிறைவு செய்திருப்பார். ஆக இந்த வரிகளை படிக்கிற போது இந்த நூல் குறித்து வெவ்வேறு அபிப்பிராயங்கள் வெவ்வேறு வாசகர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நான் காத்திரமாக சொல்வேன். அடுத்ததாக இந்த நூலை மலையாளத்தில் எழுதிய ஜி ஆர் இந்துகோபன் அவர்களுடைய ஒரு சிறிய எளிய முன்னுரை. அந்த முன்னுரையை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த புத்தகம் குறித்த ஒரு சுவாரஸ்யம் போயிடும் நினைச்சு நான் அதை தவிர்க்கிறேன் இந்த இடத்துல. தொடர்ந்து இந்த நூலை மொழிபெயர்த்த எழுத்தாளர் குளச்சல் யூசுப் ஐயா ஒரு முன்னுரை, ஒரு கொஞ்சம் பெரிய முன்னுரை. இவர்கள் இருவரும் எழுதியதை விட அவர் தமிழ்ல எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய முன்னுரை. அந்த முன்னுரை அவர் ஒரு வாசகனாக எழுதியிருப்பார். ஒரு ஏன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த நூலை மலையாள மொழியில அணுகி ஒரு வாசகனாக இருந்த பிற்பாடுதான் அவர் தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்க முடியும். ஆக இந்த வாசிப்பாளர், அதாவது மலையாள வாசிப்பாளருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பாளருக்கும் இடையே அவர் வாசகர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து அந்த முன்னுரையை அவர் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அதாவது பொதுவாக இந்த குளச்சல் யூசுப் ஐயாவினுடைய இந்த முன்னுரையில அவர் தன்னுடைய பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நான் நிறைய பேருனுடைய மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியிருக்கிறேன். அதாவது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஒரு பாலியல் தொழிலாளியின் கூட வாழ்க்கையை கூட நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிற போது நான் அது குறித்த நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தேன். நளினி ஜமீலா அப்படிங்கிற ஒரு பாலியல் தொழிலாளியினுடைய தலைவி அவருடைய சுயசரிதை நூல். இப்படியாக நிறைய நிறைய பேருடைய சுயசரிதை எல்லாம், இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிறைய பேருடைய சுயசரிதைகளை எல்லாம் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த வரிசையில என்னை மிகவும் வெகுவாக பாதித்த ஒரு படைப்பாக, காலச்சுவடு வெடிகிற ஒரு படைப்பாக இந்த திருடன் மணியன் பிள்ளையினுடைய படைப்பை நான் பார்க்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த முன்னுரையை தொடர்ந்து அவர் எடுத்துட்டே போவாரு. அப்படி எடுத்துட்டு போகும்போது இந்த நூலை நாம் ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிலும் கூட அந்த முன்னுரையில இருக்கும். நான்
திரு மணியன்பள்ளியினுடைய முன்னுரைய நினைவுல வச்சுட்டு அந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா கல்வனுடைய நூலி களவாடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஆக மேலோட்டமாக இந்த புத்தகத்தினுடைய முன்னுரை இவ்வளவுதான். தொடர்ந்து விரிவான கருத்துக்களை பகிர்வதற்கு நண்பர் அருள் டேவிட்டை அழைக்கிறேன். நண்பர் அவர்கள் சொல்லியது மாதிரியே அந்த திருடன் சார் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய இதை திருடாதீங்க, நானே இப்பதான் வேலை வெட்டி இல்லாம வெட்டி அமர்ந்திருக்கேன், என்னுடைய இதை திருடுனா தேவையில்லாத சட்ட சிக்கல்களை நான் சந்திக்க வேணும் இருக்குன்னு எச்சரிச்சுட்டு போயிட்டாரு. என் உயிரின் மேலும் என் உடமைகள் மேலும் எனக்கும் பயம் இருக்கு, அதனால திருடன் சாருடைய பேச்சை மனதில் நிறுத்தி மரியாதையாக இந்த புத்தகத்தில் இருக்கின்ற மேலோட்ட தகவல்களை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர இந்த புத்தகத்தில் இருக்கின்ற அடியாளத்தையும் அச்சுப்பொறியையும் யாம் திருடவில்லை என்று அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்லியே நான் துவங்குகிறேன். முன் கேள்வியாகவே நான் ஒன்றை சொல்லி துவங்குகிறேன். இந்த உலகத்தில் கொண்டு வருகின்ற பொழுது கொண்டு வருவது என்ன, செல்கின்ற பொழுது கொண்டு செல்வது என்ன என்ற கேள்விதான். நான் எனக்கு கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன கண்ணதாசன் புத்தகத்தையோட எங்க அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தேன். இப்ப இந்த திருடன் மணியின் பிள்ளையும் அவர் பிறக்கிற போதே திருடன் என்கின்ற பட்டத்தோட பிறந்தார். நாம் கொண்டு செல்கின்ற பொழுது நம் கையில் இருப்பது ஒன்றுமே இல்லை. அந்த மண்ணு கூட அப்படியே மண்ணோட போயிருமே தவிர எதுவுமே சென்று போறதில்லை. அகிலமே போதாது என்று சோவியத் யூனியன் மீது அலெக்சாண்டர் படையெடுத்த பிறகு இந்தியா பக்கம் வருகின்ற பொழுது கழுத்தில் அம்புதாக்கி படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய படைத்தலைபதியை அழைத்து சொல்கிறார், இந்த உலகத்தை வென்ற அலெக்சாண்டர் கூட செல்லும் பொழுது ஒருபிடி மண்ணை கூட எடுத்து செல்லவில்லை என்று இந்த மக்கள் அறியட்டும் என்று. அப்ப நான் எதற்காக இந்த மனிதன் திருடன் என்கின்ற வாழ்வியலில் இறங்குகிறான், அவனேவா இறங்குறான். கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று. நான் இந்த இடத்துல அந்த அன்னை வளர்ப்புன்றத கற்பனை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த காலத்துல யாருமே அப்பா அம்மா பேச்ச கேட்கறது இல்லை, அவனா திரியிறான். அது போல நல்லவனாக பிறந்தவர் தான் இந்த மணியன் பிள்ளை என்பவரும். தாய் தந்தை மிகவும் ஏழை, அதனால் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லை. அந்த நிலைமை கூட அவரை திருட்டு உலகில் இழுக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த மணியன் பிள்ளை தான் உண்டு தான் வேலையுண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இரண்டு வேளையாவது ஒரு நாள் சோறு கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு சராசரியான வாழ்வியலில் இருக்கின்ற பொழுதுதான் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவனுடைய பக்கத்து வீட்டுக்கார பெண் ஒருத்தி அந்த பிஞ்சு நெஞ்சத்தில் நஞ்சை விதைக்கிறாள். ஒரு நாள் அந்த ரோட்ல போற ஒரு பொண்ணுடைய செயின் அழகா இருக்கு, அது எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொன்னதால அந்த திருடன் பிள்ளை அறியாத மழலையாக இருக்கிறான். அவன் போய் என்ன செய்யறான், அந்த திருட செயினையும் பிச்சுட்டு வந்துடுறான். அன்று தொத்தி கொண்டது முதல் முதலாக அவனுடைய மனதில் திருட்டு சம்பவமான ஒரு விதை. அந்த திருட்டு சம்பவம் அந்த விதையும் அன்றிலிருந்தே முளைவிட தொடங்கியது என்பதும் எனக்கு கேள்விக்குறியான சம்பவம்தான். அவருடைய முதல் திருட்டிலிருந்து பல எண்ணற்ற திருட்டுகள், பல சூதானமான பல வித்தைகளை கையாண்டவர் இந்த திருட்டு சம்பவத்தில் மணியன் பிள்ளை என்றுதான் கூற வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே ஒரு கூட்டத்தில் கூறியிருந்தேன், இந்த திருடன் மணியன் பிள்ளை என்று சொல்வதற்கே எனக்கு மனது வரவில்லை, திருடர் மணியன் பிள்ளை என்றுதான் கூற வேண்டும் என்று. எதற்காக திருடர் மணியன் பிள்ளை என்று கூறுகிறேன், நான் இந்த புத்தகத்தை படித்து விட்டேன், அதனால் எனக்கு இந்த இவர் திருடர் மணியன் பிள்ளை. இங்கு இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் படித்திருக்க மாட்டார், அவர்களுக்கு வேண்டுமானாலும் என்னடா இவன் திருடனை போய் திருடர்னு மரியாதை சொல்லா சொல்றாங்கன்னு சொல்லி. இப்ப ஒரு ஆள் ஒரு திருட்டை திருடிட்டாருன்னா அவரு பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே திருடலனாலும் ஒரு திருட்டு பழி நேர்ந்தால் அவனிடத்தில் செலுத்துகின்ற ஒரு சமுதாயம் தான் இந்த கால சமுதாயம். ஒரு திருட்டுல சிக்கிடுவாரு, சிக்கிட்டு இந்த திருட்டை நான் திருடலன்னு அவரு சாதிச்சதே இல்லை. திருடினாங்க போலீஸ் வந்து கேட்பாங்க, நீங்க தான் திருடினாங்களான்னு, நான் தான் திருடினேன்னு உடனே ஒத்துக்குருவாரு, ஜெயில் தண்டனை விழும். போனா இவரே வாதாடுவாரு இறங்கி, ஜட்ஜஸ் கூட கேள்வி கேட்க திணறுவாங்க, இவர் அடுத்து என்ன கேள்வி எதிர்கேள்வி கேட்க போறாகிறார் என்று. 5 ஆண்டுகள் சிறை கிடைத்து விடும் அவர் செய்த திருட்டுக்கு, ஆனா 3 வருஷத்துல வெளியே வந்துருவாரு. எதற்காக, இங்க செய்ய வேண்டிய சோழியெல்லாம் செஞ்சுட்டு ஜெயில போய் அமைக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நன்னடத்தை காரணமாக 5 வருஷம் தண்டனை, 3 வருஷமா குறைச்சு 2-3 வருஷத்துல வெளியே வந்துருவாரு. எண்ணற்ற வீண் பலிகளை தனதாக்கி கொண்டவர் தான் இவர். இவருடைய தாரக மந்திரமே எந்த மனதுல வைத்துக்கிட்டு திருட ஆரம்பிச்சாருன்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட எதிலும் இன்னொரு மனிதன் செல்வதற்கான வாய்ப்புகள் அதில் அதிகமாக உள்ளது, அதை 100% நம்புகிறவன் நான் என்கின்றதுதான். எதை சொல்ல வர்றாரு, நீ எவ்வளவு பெரிய பாதுகாப்பா வீட்டை கட்டினாலும் நீ மனுஷன், நீ உள்ள போற மாதிரி தான் கட்டியிருப்ப, அப்பனா அதை நானும் உள்ள போலாம் என்கின்ற ஒரு சூதானத்தை அடக்கி சொல்லியிருந்தவர் அந்த திருடன் மணியன் பிள்ளை. இவருடைய தாரக மந்திரமே
எல்லாருக்கும் தெரியுது அந்த கேரள மாநிலத்தையே அலக்கழிச்சவர் தான். திருட்டு உலகில் அந்த திருட்டையே தோசையை திருப்பி போடுற மாதிரி போலீஸையும் தேர்ந்து திருப்பி போட்டு அலக்கழிக்க விட்டவர் தான் நான் திருடன் மணியன் பிள்ளை. இவருடைய தாரக மந்திரமே உங்கள் வீட்டில் திருட்டு நடக்கவில்லையா, உங்கள் பாதுகாப்பு முயற்சிகள் அதற்கு காரணம் இல்லை. உங்கள் வீட்டில் திருட்டு நடக்கவில்லையா, நீங்கள் வளர்ப்பு நாய்கள் அதற்கு காரணம் இல்லை. உங்கள் வீட்டில் திருட்டு நடக்கவில்லையா, உங்கள் வாயிற்காவலர்கள் காரணம் இல்லை. உங்கள் வீட்டில் திருட்டு நடக்கவில்லையா, அப்படி என்றால் உங்கள் வீட்டில் திருட எனக்கு மனம் வரவில்லை என்பதுதான் உண்மை. இந்த இதை நான் ஒரு காரணம்னு சொல்லணும்னா, மலையாளத்துல ஒரு அரசியல்வாதி இருந்தாரு. அவருடைய வீடு வந்து எப்படின்னா அவுட்ரா தான் இருக்கும். அந்த வீடுனா ரொம்ப பெரிய பங்களா மாதிரி, அரசியல்வாதிகள்லாம் சொல்லவே இல்லை நான் சொல்லல, ஆனா பெரிய வீடா இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு சைடுல ஒரு கிச்சன்ல போய் யாராவது ஒரு ஆள் கத்துனா பெட்ரூம்க்கு கூட கேட்காது, அவ்வளவு பெரிய வசந்த மாளிகை போன்ற ஒரு வீடு. அந்த வீட்டுக்காரரு அவருக்கே பயம் வந்துருச்சு, இந்த மாதிரி திருட்டு சம்பவங்களை செய்து கொண்டு இருப்பவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது மணியன் பிள்ளை தான். அந்த அரசியல்வாதி எப்பேற்பட்டவர்னா கொஞ்சம் கேஷுவலானாரு, எல்லார்ட்டையும் நல்லா மனம் விட்டு பேசுவார், ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அதனால ஒரு நாள் திருடு மணியன் பிள்ளையை போய் நேர்ல சந்திச்சாரு. அவ்வளவு பயம் அவருக்கு, மணியன் பிள்ளை போய் நேர்ல சந்திச்சு அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் போய் பக்கத்துல உட்காந்து டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு மணியன் பிள்ளைகிட்ட கேக்குறாரு, தம்பி எப்படியா அந்த நகர் பக்கத்துல அங்க திருட்டு வர்ற மாதிரி இருந்தா நம்ம வீட்டு சைடு மட்டும் வந்துடாதுன்னு சொல்றாரு. வீடு தேடி போய் வாங்கன்னு கூப்பிடுறவங்க இருக்காங்க, வீடு தேடி போய் எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்கன்னு சொன்னது நான் ஒரு சரித்திரத்தில் படித்தேன் என்றால் அது அந்த புத்தகத்தில் தான் என்று நான் சொல்வேன். அவரும் நான் எல்லாம் உங்க சைடு ஏன் வரமாட்டேன், எனக்கு வேற சைடு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே மழுப்பிடுறாரு. ஒரு நாள் நைட் என்னடானா அதே அரசியல் வீட்டுல திருட்டு போச்சு. இவர் என்ன செய்யறாருனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. போலீஸ் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்க்கும் போது விசாரணையே தேவையில்லாம மணியன் பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. அவரும் குற்றச்சம்பவத்தை ஒத்துட்டு கொள்ளவே இல்லை. என்ன செய்யறாரு, அந்த அரசியல்வாதியே நேரடியாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மணியன் பிள்ளையை தனியே அழைத்து உட்கார வைத்து பேசுகிறார். பா நீ தான் திருடன் மட்டும் எனக்கு சொல்லிடு பிளீஸ் பிளீஸ்ன்னு கெஞ்சுறாரு. மணியன் பிள்ளை கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. என்னதான் செய்யறது என்னதான் செய்யறதுன்னு இவர் மறுபடி துருவி திருவி கேட்டுக்கிட்டே இருக்க, ஒரு வழியா அந்த அரசியல்வாதி என்ன தரப்புவாதத்தை முன்வைக்கிறார் என்றால், நீ உண்மையை மட்டும் நீ தான் திருடன் மட்டும் சொல்லிடு, என்னுடைய திருடிய பொருட்களையும் நீயே வைத்துக்கொள், நான் கேசையும் வாபஸ் வாங்கிடுறேன், நீ தப்பிச்சு போயிரு, எனக்கு நீ திருடனையா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுன்னு சொன்னோடனே ஒரு வழியா காதல போய் அந்த திருடன் மணியன் பிள்ளையும் ஆமா சார் நான் தான் திருடினேன், கேச வாபஸ் வாங்க சொன்ன மாதிரியேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கேசையும் வாபஸ் வாங்கிட்டாங்க, திருடின பொருளையும் மணியன் பிள்ளையை எடுத்துட்டு போயிட்டாரு. அரசியல்வாதி வந்து அந்த மணியன் பிள்ளையிடம் கேட்கிறார், நீ எங்க வீட்டுக்கு வந்து திருடினது பிரச்சனை இல்ல, என்னுடைய சொத்துக்களை நீ எடுத்துக்கொண்டு போனது பிரச்சனை இல்ல, எப்படி நான் வளர்த்த அந்த இரண்டு நாய்களை நீ ஏமாற்றினா என்று. இந்த திருடன் மணியன் பிள்ளைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடாப்பா இவ்வளவு சொத்து போனதெல்லாம் கேட்காம நாயை எப்படி ஏமாத்தினான் என்று. ஏனென்றால் அந்த அரசியல்வாதி அந்த நாயை சொந்த பிள்ளைகள் போன்று வளர்த்தார், அந்த நாய்களும் அந்த அரசியல்வாதிக்கு அவ்வளவு உண்மையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. திருடன் மணியன் பிள்ளை சொன்னாரு, அவ்வளவு கேஷுவலா சொல்றாரு அவரு, அவர் தன்னால சொத்தெல்லாம் பறி கொடுத்துட்டோமான்னு வகுத்தறிச்சல்ல உட்காந்துட்டு இருக்காரு. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் சார் அந்த வீட்டுல சமைச்சு சாப்பிடாம வந்ததே இல்லை. பாருங்க, திருட போன இடத்துல எவ்வளவு ஒரு நல்ல விஷயம்ன்றது, சமைச்சு சாப்பிடாம வந்தது இல்ல. அது போல உங்க வீட்டு சமையல் அறைக்கும் போய் அடுப்பெல்லாம் பத்த வச்சு சமைச்சேன், அந்த சத்தம் கேட்காம கூட நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, கடல் போல கூட்டப்பட்டா இதுதான் நிலைமை என்று சொல்லி, நான் என்ன செஞ்சேன்னா நான் மட்டும் சாப்பிடாம உங்க வீட்டு பின்வழியா நான் ஏறி இறங்கி உங்க வீட்டு சமையல் அறையில சமைச்சு உங்க வீட்டு முன்வாசலை திறந்து உங்க வீட்டிலிருந்து யாரோ வந்து அந்த நாய்களுக்கு உணவு வைக்கின்ற மாதிரியே நானும் அந்த நாய்களுக்கு மயக்க மறந்து கலந்து உணவு வைத்து விட்டேன், அது மயங்கிருச்சு, நான் எல்லாத்தையும் சுருட்டிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த அரசியல்வாதி ஒன்றுமே பேசாம சரிப்பான்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் நிஜமாகவே அந்த புத்தகம் படிக்கின்ற பொழுது சிறிது கண்கள் கலங்கிய ஒரு நிகழ்வு என்றுதான் கூற வேண்டும். அந்த அரசியல்வாதி அந்த இரண்டு நாய்களும் பக்கத்தில் இருக்கின்ற மாதிரி அந்த மண்டி போட்டு ஒன்றுமே பேசல ஓன்னு அழுகிறாரு, நெஞ்சில் அடிச்சு அழுகிறாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களை பிள்ளைகளாக வளர்த்தேன், நீங்கள் எப்படி எனக்கு துரோகங்கள் செய்ய மனது வந்தது, ஐந்தறிவு இருக்கின்ற ஜீவன் என்றால் ஐந்தறிவு இருக்கின்றது என்று நிரூபித்து விட்டார்களே என்று ஓ என்று அழுகிறார். உங்களுக்கு நம்புவதற்கு சில கடினமாக இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், அன்றிலிருந்து ஏழாவது நாள் ஒரு நாய் இறந்து போய்விட்டது உணவு அருந்தாமல், பதினேழாவது நாள் மற்றொரு நாயும் உணவு அருந்தாமல் இறந்து போய்விட்டது, அது அந்த அரசியல்வாதி கேட்ட கேள்விக்கு பதில் அளித்து விட்டது, நாங்கள் ஐந்தறிவு இருப்பதல்ல, மனிதர்களை விட இரண்டு மூன்று அறிவு எக்ஸ்ட்ராவே இருக்கும், ஏனென்றால் நாங்கள் தன்மானவாதிகள் என்று.
நான் இப்ப இந்த சம்பவத்தை முன்வைக்க விரும்பவில்லை, நம்மால தைரியத்தை தான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் அந்த பல திருட்டுகளுக்கு சொந்தக்காரரே இவர்தான். இவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் திருட்டு 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 தான் என்று நான் இருந்ததா? இல்ல, நம்மால கொஞ்சம் வேற மாதிரி வாழ்ந்திருக்காரு. மொத்தம் திருட்டிட்டு கடை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1,95,00,000 மொத்தமா சுருட்டிக்கிட்டு அங்கங்க திருடி சேர்த்துக்கிட்டு எங்க சென்றார் என்றால் கர்நாடகா சென்றார். கர்நாடகாவில் சென்று அங்கு ஒரு கிங் மேக்கர் என்ற ஒரு பெயரை கூட வாங்கும் அளவிற்கு பிசினஸ் துறையில் அவ்வளவு ஒரு சாமர்த்தியமாக பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சார். வியாபாரம் செய்ய எந்த அளவிற்கு முன்னேறினாங்க? இங்க சில்லறை திருட்டுகளை பண்ணிட்டு இருந்தவர் அங்க ஹெலிகாப்டர்லே முதலமைச்சருக்கு சமானமாக வந்து முதலமைச்சருடன் வந்து சட்டமன்ற தேர்தலிலே வேட்பு மனு தாக்கல் செய்ய அவ்வளவு ராஜ ஆசான வாங்குவாக வருவது அளவிற்கு அவர் முன்னேறி விட்டார் என்றுதான் கூற வேண்டும். ஆனா அங்கேயும் விட்டதா விதி? லங்கையின் அதிபதிக்கு தங்கைக்கு கெட்டது மதி போன்று இவனுக்கும் இங்கு வந்தது. எலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி இவரு இங்க இவர் சொந்த ஊர்ல செஞ்ச திருட்டு சம்பவம் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த திருட்டுக்கு தண்டனை கிடைக்க சட்டமன்ற தேர்தலும் அவருக்கு தடைபட்டு போக அவருடைய கனவு கொட்டையை இடிந்து விட்டது. திருட்டு உலகை முழுவதுமாக விலக்கிவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பொழுது விதி அவரது வாழ்க்கையில் விளையாடிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். இப்பேற்பட்ட பல இடத்தில் சுவாரஸ்யங்களும் அவர் அந்த சிறைச்சாலை தான் அவருடைய இல்லமே என்று சொல்ல வேண்டும். ஐயா, 2 வருஷம் சிறா, 3 வருஷம் சிறான்னு பக்கத்திற்கு ஒரு முறையாவது நான் சிறை சென்றேன் என்ற ஒரு வார்த்தையை உங்களால் பார்க்க முடியாது என்றால் நான் அந்த புத்தகத்தில் நீங்கள் சரியாக படிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பக்கத்துக்கு பக்கம் இந்த வருஷம் சிறை சென்றேன், 2 வருஷத்துல வெளியே வந்த, இன்னும் உள்ள போன இந்த திருட்டு சம்பவம் என்று சொல்லியிருக்கிறார். அளவு கடந்த கோபத்தை தான் அதில் கொட்டியிருக்கிறார். எனது வாழ்க்கையில் நடந்த பிறரால் ஏற்பட்ட துரோகங்கள் எனக்கு அளவில் மிகவும் பெரியது, அந்த கோபத்தை தான் கொட்டியிருக்கிறார். நான் கூறுவேன், கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு சரியானது என்று கூறுவேன். நீங்க என்னை இப்ப வையலாம், தப்பு இல்ல. திருவள்ளுவரே கோபமானது தன்னையே கொள்ளும் தீ என்று சொல்லியிருக்கிறார். நீ எப்படி கோபம் சரியானது என்று கூறுகிறாய் என்று நான் மறுபடியும் சொல்றேன், நான் தப்பா கூட சொல்லியிருப்பேன், நான் கோபத்தை சரி என்று கூறவில்லை. அந்த கோபத்திற்கான காரணம் சரியானதாக இருந்தால் அந்த கோபம் சரியானதாகவே இருக்கக்கூடும். எதற்காக அப்படி கூறுகிறேன் என்றால், மகாபாரதத்தில் சொல்லியிருப்பார்கள், அதர்மத்தின் நோக்கம் தர்மமாக இருந்தால் அந்த அதர்மம் தர்மமாகவே அனுஷ்டிக்கப்படும். அப்ப அந்த அப்படி எடுத்துக்காட்டு கூறணும்னா, இந்தியாவின் தேசத்தந்தை யாரு? அமைதியின் சிகரம் என்று போற்றப்படக்கூடிய காந்தி கோபத்தினுடைய உச்சத்திற்கு சென்றுதான் டூ ஆர் டை, செய்யலது செத்துமடி என்று கூறியதால் தான் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் தேடித்தந்தது. பிடல் காஸ்ட்ரோவினுடைய கோபம் தான் இந்த உலக வரலாற்றிலேயே கியூபாவை சர்க்கரை கிண்ணம் என்று போற்ற வைத்தது. அடால்ஃப் ஹிட்லரினுடைய கோபம் தான் அவரை ஜெர்மனியினுடைய சான்சலர் பதவிக்கு அணிவகுக்க விட்டது. நெல்சன் மண்டேலாவினுடைய கோபம் தான் கருப்பின மக்களுக்கு விடுதலை தேடித்தந்தது. அதுபோல இந்த திருடன் மணியன் பிள்ளையினுடைய கோபம் தான் அவருடைய வாழ்க்கையையும் இன்றளவும் நாம் படித்துக் கொண்டிருக்க வழிவகை செய்தது. பிறப்பால் எவரும் பிறந்தாரெல்லாம் பிறப்பில் சிறந்தாரில்லை, இறந்தாரெல்லாம் இறப்பில் உயர்ந்தாரில்லை. பிறப்படும் பிறப்பை நாட்டிற்கு அளித்தவர் மட்டும் சிறந்ததோர் புகழும் பெற்றார், தெய்வத்தோர் இடமும் பெற்றார். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, திருடினவரும் வரலாற்றில் இடம்பெறுப்பார் என்று எனக்கும் சற்றும் யோசிக்கவில்லை. இந்த அருமையானது ஒரு புத்தகத்தை அருமையானது ஒரு வரையில் பேச வைத்த அருண்மொழி அம்மா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற அனைத்து ஆன்ற சான்றோர்களுக்கும் இறுதி வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அருள். தொடர்ந்து இது குறித்து இன்னும் ஒரு சில கருத்துக்களை ஒரு சில மணித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர் வந்து இந்த புத்தகத்தை ஒரு அணுகுமுறையில இவ்வளவு நேரம் நமக்கு சொன்னார். பொதுவாக ஒரு புத்தகத்தை வாசகர்கள் வெவ்வேறு விதத்துல அணுகிறது வழக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் ஐயா கூட மிக அழகாக சொல்லி இருப்பார், எழுத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேள்வியோ அல்லது ஒரு பிரசவ வழியோ ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான முயற்சி எல்லாம் ஒன்றும் அது கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிற முயற்சி, நம்முடைய சுயத்தை தேடுகிற ஒரு முயற்சி எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். அது உண்மை. அந்த வகையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில தங்களுடைய சுயத்தை தேடுவதற்காக ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு புத்தகத்தையும் அணுகுவது வழக்கம். அவர் திருடன் மணியன் பிள்ளை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனாரு. அது உண்மை, அது அத்தனையும் உண்மை. நான் அதுல இருந்து கொஞ்சம் விலகி இன்னும் வேறு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்துகள்லாம் நினைக்கிறேன்.
என்ன அப்படின்னா, பொதுவாக மனிதர்கள் ஒரு மாதிரியான வாழ்க்கையில நாம ஒரு காலையில எந்திரிச்சு நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்து ஒரு மாணவனாகவோ ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவோ ஒரு வேலைக்கு செல்லுகிற ஒரு ஆண்மகனாகவோ ஒரு முதியவராகவோ அவர்களுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே நம்முடைய நாட்களை ஒரு மாதிரியான வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிற போது நிச்சயமாக இல்லை. இதை கடந்து நமக்கு பின்னால் இருட்டிலே ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திற்குள்ளாக நுழைவது என்பது மிக எளிது, ஆனால் அதிலிருந்து வெளிவருவது என்பது ரொம்ப கடினம். அந்த வகையில்தான் இந்த திருடன் மணியன் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துல அவர் தன்னுடைய சுயசரிதை எல்லாம் சொல்லுகிற போது தொடக்கத்துல அந்த முன்னுரையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, அது மாதிரி முதல் தலைப்பு நான் அப்படின்னு ஒரு தலைப்பு, அவரை பற்றியான ஒரு அறிமுகத்தை அவர் கொடுத்திருப்பாரு. அப்படி கொடுத்திருக்கிற போது அதனுடைய இறுதி அந்த வரிகள் எல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த புத்தகம் அந்த முன்னுரையில நமக்கு ஒரு மாதிரியான ஒரு எச்சரிக்கை அனுபவம் ஒரு எச்சரிக்கை அணுகுமுறை இருந்தது இல்லையா, அது அப்படியே மாறி அந்த நான் அப்படிங்கிற தலைப்பிற்குள்ளாக சில வரிகளை அவர் சொல்லியிருப்பார். அதை உங்கள் முன்னால நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சுயசரிதை அப்படிங்கிறது தவறான முன்னுதாரணங்களுக்கு வழிகோவதாக ஒருபோதும் அமைந்து விடக்கூடாது. இதுல நான் என்னுடைய சாகசங்களை தம்பி அருள் சொன்னார் இல்லையா நண்பர், நிறைய சாகசங்களை அவருடைய திருட்டினுடைய வலிமை எல்லாம் சொல்லியிருப்பார், சாகசங்களை நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். ஆனா இளைஞர்களுக்கு அது ஒருபோதும் சாகசங்களாக சாதனைகளாக போய் சேர்ந்து விடக்கூடாது. இதுல நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய கண்களுக்கு தென்படும், அது உங்களுடைய மனதில் பதிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விஷயத்த தன்னுடைய சுயசரிதையில் முன்னால் அவர் சொல்லியிருப்பது அபாரமாக எனக்கு தெரிகிறது. அந்த எழுத்துதான் இந்த புத்தகத்தினுடைய உயிர்நாடியாகவும் ஒரு வாசகனாக நான் பார்க்கிறேன். பிரியோர்களே, அதே மாதிரி அடுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் மேல நம்ம யதார்த்தமாக நம்முடைய பேச்சு வழக்க சொல்றது உண்டு, என்ன அப்படின்னா, ஒருத்தன் மேல ஒரு தவறான முத்திரை குத்தப்பட்டது என்றால் அதை மீண்டும் அழித்து எடுப்பது துடைத்து எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அது உண்மை. நம்ம கண்கூடாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அதை பார்த்திருப்போம். அந்த வகையில அதே விஷயத்த ஒரு திருடனாக தன்னுடைய தன் வரலாற்றை பதிவு செய்கிற போது மணியன் பிள்ளையும் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, சிறையில தவளக்குழி கிருஷ்ணன் குட்டி அப்படின்னு ஒரு ஒரு சகோதரரை அவர் சந்திப்பாரு. அப்படி சந்திக்கிற போது அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு உரையாடல் நடக்கும், ஒரு ஒரு அபாரமான உரையாடல். அருள் சொன்ன மாதிரி அந்த அந்த காவல் நிலையத்துல அந்த நாய் இருந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கும் மணியன் பிள்ளைக்கும் நடந்த உரையாடல் எப்படி இந்த புத்தகத்துல ஒரு அபாரமான உரையாடலோ, அதுபோல இந்த ஒரு உரையாடலும் ரொம்ப அபாரமான ஒரு உரையாடல். என்ன அப்படின்னா, இரண்டு பேரும் சிறையில சந்திச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற போது அவர் சொல்லுவாரு, ஒரு முறை நீ திருடிட்ட, இனிமே நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் கூட இந்த சமூகம் உன்னை திருடனாக மட்டுமே கிரகித்து கொண்டே இருக்கும், வேற எந்த ஒரு நல்ல முத்திரையும் நீ ரொம்ப எளிதாக வாங்கிவிட முடியாது. அதனால நீ நல்லவனாக இருப்பதற்கு பதிலாக ஒரு சின்ன சின்ன திருட்டை செஞ்சுட்டு சின்ன சின்ன பொருள்களை திருடிட்டு உன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் வயிற்று பொழப்புக்கும் நீ எடுத்துட்டு ஒரு திருடனாகவே இருந்து விடலாம்பா அப்படின்னு அந்த கிருஷ்ணன் குட்டி சொல்லுவார். அதுல அவர் முதல்ல சொன்ன ஒரு சில வரிகள் சரியாக இருக்கும், கடைசியில சொன்ன ஒரு சில வரிகள் நமக்கு கொஞ்சம் ஒரு தவறாக ஒரு வாசகராக நம்ம பார்க்கலாம். அதற்கு மணியன் பிள்ளை சில பதில்களையும் சில சில வாசிக்கூடிய நமக்கு சில விடைகளையும் தருவார். அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நான் புத்தகம் படிக்கிற போது படித்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சு அதை நான் இந்த இடத்துல சொல்லாம தவிர்க்கிறேன். தொடர்ந்து அடுத்த இடம், இன்னொரு இடம் என்ன பெரிதும் பாதித்த ஒரு இடம் அப்படின்னா, இந்த உரையாடல்கள் இந்த புத்தகத்துல நிறைய நிறைய விஷயங்களை வாசகர்களுக்கு சொன்னு சொன்ன இல்லையா. அதுல இந்த புத்தகத்தை நான் வாசித்ததன் பிற்பாடு அம்மா சொன்னது மாதிரி இந்த கதைகள் சில புத்தகங்கள்லாம் வாசிச்சுட்டு நண்பர்களோட பகிர்றது அப்படிங்கிறது எனக்கு பிடித்தமான விடயம். அப்ப இந்த புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நண்பர்களோட பகிர்ந்தேன். வலைதளத்துல தேடி பார்க்கிற போது இன்றைக்கு நம்முடைய நவீன இலக்கியத்தை பெரிதும் சமூகத்திற்கு முன்னாடி நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பவா ஐயாவும் இதை பற்றி நிறைய பேசி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தேன். அவருடைய புரிதல் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ அவர் இதை சொல்லுகிற போது இதற்கு ஒரு 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 முடிவுரை அவர் கொடுத்தார். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அறிஞர் சொல்வாராம், மனிதன் ஒரு மகத்தான சல்லி பையன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வெளியில நம்ம ஒரு 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 பிம்பத்தை இந்த சமூகத்திற்கு கட்டமைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இது நாம் அல்ல, நான் அல்ல, அதையும் கடந்து நமக்குள் ஒருவன் இருக்கிறான்.
அதனால அந்த அந்த வரியை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், மனிதன் மகத்தான சல்லிப்பையன் அப்படின்ட்டு. திடன் மணியன் பிள்ளையினுடைய இந்த புத்தகத்தை வாசித்து முடித்து எடுத்து வைக்கிற போது இந்த வரி நிச்சயமாக நம்முடைய செவிகள்ல ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு ஒரு தன் வரலாற்று நூல் தான் இந்த நூல். நிறைய தலைப்புகளை, சுவாரஸ்யமான தலைப்புகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற திருடன் மணியன் பிள்ளை பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை எடுத்திருப்பார். இதனுடைய தொடக்கத்துல ரெண்டு மூணு வரிகளை சொல்லியிருப்பார். அதை கேட்ட உடனே மீண்டும் மீண்டும் திருடன் மணியன் பிள்ளை மீதான மதிப்பு நமக்கு அதிகரித்துட்டே போகும். என்ன அப்படின்னா, ஏராளமான பெண்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறார்கள், நிறைய பெண்களோடு நான் தொடர்பில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்லுவாரு, பெண்களோடு தொடர்பு என்று சொன்னாலே இந்த சமூகம் அவதானிக்கிற ஒரு வார்த்தை உடல் ரீதியான தொடர்பு என்று. நிச்சயம் இல்லை இல்லை, பெண்களோடு தொடர்பு என்று சொன்னால் உடல் ரீதியான தொடர்பு என்று நினைக்கிற இந்த சமூகத்திற்கு அது உடல் ரீதியான தொடர்பு இல்லை என்று விளக்குவதற்கே சில வரிகளை நான் எழுத வேண்டியிருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். உண்மையிலேயே மிகப்பெரிய சாட்டையடியாக எல்லோருக்கும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உண்மை அதுதானே. யதார்த்தமாக நிறைய அடிகளையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அதே அந்த தலைப்புகளாக அந்த பெண்கள் பற்றியான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அவர் எந்த பெண்களோடெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு பெண்களுக்குள்ளாக இருக்கிற அன்பு என்கிற மிகப்பெரிய ஆன்மாவை என்று நாம் கிரகிக்க தொடங்குகிறோமோ அன்றைக்குத்தான் வந்து நம்ம பெண்ணை சரியாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு திருடன் மணியன் பிள்ளை சொல்லுகிற போது, ஒரு திருடன் இப்படியான நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறது இந்த புத்தகத்தினுடைய தரத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லும். இந்த இடத்துல ரெண்டு கவிதைகளை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ் நெஞ்சன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, கொடி கொடுத்தீர் குண்டூசி கொடுத்தீர் சட்டை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு அந்த கதையை அந்த கவிதையை நிறைவு செய்திருப்பார். திருடன் மணியன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை படிக்கும் போது அப்படியாகத்தான் இருக்கும். செய்யாத குற்றத்திற்காக, மற்றவர் தூண்டிய ஒரு செயலுக்காக, மழலையாக இருக்கிற போதே குற்றத்திற்காக சிறை தண்டனை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நினைக்கிற அந்த மனிதனுடைய மன போராட்டத்தை இந்த சமூகம் ஏற்காத போது, அந்த சமூகத்திற்கும் இந்த சமூகத்திற்குமான இடைவெளியை மணியன் பிள்ளை பெரிதும் ஏக்கமாக அணுகுகிறார் அப்படின்னா ஒரு வாசகனாக நான் இதை பார்க்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கவிதை, இந்த கவிதையினுடைய எழுத்தாளர் எனக்கு தெரியல, காவல் காக்கும் முட்கள் முன்னாலே தேன் குடிக்கின்றன வண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன ஒரு அபாரமான வரி. இந்த வரிக்கும் திருடன் மணியன் பிள்ளைக்கும் என்ன பொருத்தம் அப்படின்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த சமூகத்தை வெள்ளை சட்டையோடு நாம பாதுகாத்துட்டு இருக்கிறோம், ஒரு ஒயிட் காலர் ஜாப் பார்த்து இந்த சமூகத்தை எல்லாம் நாம் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மன ஓட்டத்தை சுக்குநூறாக உரைக்கக்கூடிய ஒரு வரலாற்று நூல் தான் மணியன் பிள்ளையினுடைய வரலாற்று நூல். நாம நினைச்சிட்டு இருக்கிற பிம்பம் வேறு, ஆனால் இது மாதிரியான இருட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்திற்காக எத்தனையோ விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல இன்னும் என்னை அழுத்தமாக பாதித்த இடங்கள் அப்படின்னா, பணக்காரர்கள் பற்றி நிறைய விமர்சனங்களை சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நிறைய காவல் அதிகாரி, நேரம் கடந்து போகுது, ஒரு நிமிடம். நிச்சயமாமா, இரண்டு நிமிடங்கள். நிறைய காவல்காரர்கள் பற்றி விமர்சனங்களை எல்லாம் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில இப்படியான மனிதர்கள் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்த நன்றி கடன் பட்ட நிறைய மனிதர்களை பற்றியும் திருடன் மணியன் பிள்ளை பதிவு செய்து அந்த புத்தகத்தை நிறைவு செய்திருப்பார். ஆக இறுதியாக இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது, இந்த சமூகம் நிறைய மனிதர்களை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அதை இளைய தலைமுறை முன்னால் நிறுத்தி கொண்டும் தன்னுடைய பாதையை கட்டமைத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதையிலே மிக அழுத்தமாக ஒருவருடைய காலடி தடம் பதிய வேண்டும் என்று சொன்னால் அது திருடன் மணியன் பிள்ளையினுடைய காலடி பாதமும் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாசிப்போம் நேசிப்போம். நன்றி. இரண்டு மாணவர்களினுடைய கருத்துரையும் பாராட்டிற்குரியது. ஏன்னா திருடர்களை பற்றி அறிவதில் மனிதர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள். இத்தகைய ஒரு நூலை எழுதுகின்ற ஒரு துணிச்சலும் வாசிக்கின்ற மனப்பக்குவமும் மலையாள மண்ணுக்கே உரியது. எனவே அந்த நூல் வந்து அடைகின்ற ஒரு புள்ளி திருடன் வந்து மணியன் பிள்ளை மட்டும்தானா என்கின்ற இடத்தில் வந்து நிறைவடைகின்றது. மிக அழகாக அந்த நூலை பகுத்து கொண்டு அது குறித்ததான அறிமுகமாகவும் அது குறித்த விமர்சனமாகவும் அருள் டேவிட் அவர்களும் தீபக் அவர்களும் மிக அழகுற எடுத்துக்காட்டி பேசினார்கள்.
அந்த நூலையும் நூலாசிரியரையும் மொழிபெயர்ப்பாளரையும் அந்த நூலை கண்டடைந்த அனுபவத்தையும் அருள் டேவிட் அவர்கள் மிக அழகுற எடுத்து காட்ட, அந்த நூல் குறித்ததான கூடுதல் அறிமுகமாக அது வாசகர்களின் கவனம் பெற்ற காரணங்களை, அது விருது குறித்த பதிவுகளை எல்லாம் எடுத்து தீபக் அவர்கள் முன்வைத்து பேசினார்கள். புத்தக திருவிழாவில் இந்த நூல் குறித்து பேசத் தொடங்கி நூல் மீதான ஒரு சுவாரஸ்யத்தை உருவாக்கிவிட்டு நூலுக்குள் செல்லாமல் அவர்கள் நிறைவு செய்திருந்தார்கள் நூலை பேசிய பொழுது. இப்பொழுது அந்த குறையை தீர்க்கின்ற விதமாக அந்த நூலுக்குள்ளே நுழைந்து அதை மிக அழகாக ஆராய்ந்து அந்த நூலோடு தொடர்புடைய அறிஞர்களினுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் என அழகாக முன்வைத்தார்கள். பவா செல்லத்துறை அவர்கள் குறிப்பிடுகின்ற மனிதன் ஒரு மாபெரும் சல்லிப்பயல் என்று சொல்லக்கூடிய அந்த வரி ஜி நாகராஜன் அவர்களினுடைய நாளை மற்றும் ஒரு நாளே என்கின்ற அந்த நாவலினுடைய வரி மிக அழகாக அந்த நாவலங்க அந்த நூல் குறித்து, ஏன்னா அது வரலாற்று நூல் என்பதை மறந்து நாம் ஒரு நாவலாக அதை படிக்கிற மாதிரி திருடன் மணியன் பிள்ளையுடைய வரலாறு அமைந்திருக்கும். எனவே மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய இரண்டு மாணவர்களும் வேறுபாடே இல்லை, சமமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சாத்தூர் ராமசாமி நாயுடு நினைவு கல்லூரியினுடைய மாணவர்கள், முதல் மாணவர் உணர்ச்சி பெருக்கு கடல் அருள் டேவிட் அவர்களுக்கும், அமைதியான நதியாக ஓடிய தீபக் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். ஒரு வித்தியாசமான ஒரு நூல் ஆய்வாக தான் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். திருடனை திருடர் என்று மரியாதையாக அழைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தும், இந்த திருட ஆரம்பித்த அந்த ஒரு சம்பவம் எப்படி தொடர்வாக இருந்தது, ஒரு முறை திருடன் என்ற முத்திரை குத்தப்பட்டு விட்டால் இந்த சமூகம் ஒருவரை திருடனாக மட்டுமே கடைசி வரை பார்க்கும் என்ற அந்த ஒரு கருத்தையும், சிறையிலே கிருஷ்ணன் குட்டி என்கின்ற அந்த ஒரு சக கைதியோடு அந்த உரையாடலுடைய அந்த தாக்கம் நம்மளை சிந்திக்க வைக்கிறது. கதைக்கு உள்ளே போனார்களா, கதையை களவாடக்கூடாது என்கின்ற அந்த கருத்தையும் பதிந்து இரண்டு மாணவர்களும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு பேச்சாளர்களாக நிச்சயம் வருவார்கள் என்றது கட்டியம் கூறி இந்த களத்திலே அவர்கள் அருமையான பணியை செய்திருக்கிறார்கள். நம்மையும் பல கேள்விகளை நமக்குள்ளே கேட்டுக்கொண்டு இந்த சமுதாயம் கேட்க வேண்டிய கேள்விகளை திருடன் மணியம்பிள்ளை மூலமாக அதனுடைய ஆசிரியர் இந்துகோபன் அவர்கள், அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்த யூசுப் அவர்கள், இந்த பல சாட்டையடிகளை சவுக்கடிகளை நம் மீது தொடுத்திருக்கிறார்களோ அதனுடைய தாக்கம் என்னால் உணர முடிகிறது. இரண்டு மாணவர்களுமே மிக அழகாக நிதானமாக பொறுமையாக ஆழமாக சிந்தித்து நம்மையும் சிந்திக்க வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இரு மாணவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த பாராட்டு. சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாளுடைய இளநிலை தமிழ்த்துறைக்கு மிக சிறந்த பாராட்டு. நல்ல மாணவர்களை நல்ல கருத்தாய்வை இனம் கொண்டு இந்த சமூகத்திற்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே இந்த பணி சிறக்கட்டும் வளரட்டும் என்று கூறி இரண்டு மாணவர்களையும் சொட்டு என்று சொல்வோம் இல்லை, தட்டி கொடுத்து அவர்கள் வளர வேண்டும். நாளைய உலகத்திலே அவர்கள் விளைறவர்கள் என்பதை நம்பிக்கை ஒளி பிறக்கிறது. நன்றி, வணக்கம், நெஞ்சார்ந்த பாராட்டு. கருத்துரை வழங்கி சிறப்பித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் ஒரு கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு அருள்நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நூல் கருத்துரை வழங்கிய இந்த மாணவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நூல் வாசிப்பின் மேல் இருக்கும் ஆர்வம் தெளிவாக தெரிகின்றது. அவர்களுடைய அந்த ஆர்வம்தான் இன்று அவர்கள் இன்று சிறப்பாக நகைச்சுவை உணர்வோடு நம்மை இந்த நூலை மேலும் மேலும் தேடி வாசிக்க வைப்பதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இன்று இவர்களுடைய இந்த பேச்சு இருந்தது. அந்த முன்னுரையை நூலாசிரியரின் முன்னுரை, மொழிபெயர்ப்பாளரின் முன்னுரையை வைத்தே நமக்கு இந்த நூலை பற்றிய ஒரு சிறந்த ஒரு படம் பிடித்து காட்டிவிட்டார்கள். அதே போல நூலில் உள்ள சில கருத்துக்களையும், உதாரணமாக இந்த கோபம் என்ற ஒரு கருத்தை
பல விடயங்களோடு தொடர்பு படுத்தி நம்மோடு இன்று தங்களுடைய கருத்தை முன்வைத்த மாணவர்கள் அருள் டேவிட், தீபக் இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கருத்துரை வழங்கிய அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 152. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளர்களாக நம்மிடையே சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியில் பயிலும் செல்வன் அருள் டேவிட் மற்றும் செல்வன் தீபக் இருவரும் இணைந்து ஜி ஆர் இந்துகோபன் அவர்கள் இயற்றிய திருடன் மணியன் பிள்ளை நூல் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். திருடனுக்கு என்ன பெரிய அறம் இருக்கும், திருடுதல் என்பதே பாவம்தானே என்று கருதும் சூழலில் திருடனாக வளம் வந்த மணியன் பிள்ளை உண்மையான திருடர்களிடத்து தோற்று போகும் அவல நிலையை காட்சிப்படுத்திய செல்வன் அருள் டேவிட் மற்றும் செல்வன் தீபக் இருவரும் தனது பேச்சாற்றல் திறத்தால் பங்கேற்பாளர்களின் மனதை திருடிய கல்வர்களாக கருதப்பட்டு இருவருடைய உரைக்கும் மனமார்ந்த நன்றிகள் கூறுகின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் மற்றும் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. புத்தகங்கள் நாம் தலை நிமிர்ந்து வாழ வரம் தரும் தேவதைகள் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.